இப்போ வந்து குடல் கிரேவி செய்ய போறோம் குடல் கிரேவிக்கு வந்து நான் 1 கிலோ அளவுக்கு குடல் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் 50 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் 2 ஏலக்காய் 1 ஸ்டார் பூ 1 துண்டு பட்டை 4 லவங்கம் சேர்த்துக்கலாம் 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 100 கிராம் சின்ன வெங்காயம் விழுது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க 2 பச்சை மிளகாய் 2 தக்காளி 1 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சிருந்த குடல் கறியை சேர்த்துறலாம் குடல் கறியை சேர்த்துட்டு நம்ம மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடல் நல்லா வதங்கனதும் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம் நமக்கு குடல் வந்து நல்லா வெந்துருச்சு அடுப்பு வந்து பத்த வச்சிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து தண்ணி எல்லாம் சுண்ட விட்டுறலாம் எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா திரிஞ்சு மேல வந்திருக்கு நாம கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதாங்க நமக்கு வந்து அருமையான குடல் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்ல இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க